ஹலோ டூச், வெல்கம் பேக் டு அவர் மைக்ரேட்டர் சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து பருவதமலைக்கு போக போகிறோம். ஆக்சுவலாக பருவதமலைக்கு போன வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நான் போட்டிருவேன். இப்போ வந்து நம்ம மோட்டோ விலாக் மட்டும் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா காஞ்சனகிரி போட்டிருப்போம், அதை நான் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பருவதமலை போகிறத போய் பார்க்கலாம். சரி பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை மேடவாக்கம்லேருந்து பருவதமலைக்கு 170 கிலோமீட்டர் வருது. நம்ம இப்போ பிளான் பண்ணியிருக்க வழி பார்த்தீங்கன்னா, தாம்பரம் முடிச்சூர் மணிமங்கலம் வழியாக ஸ்ரீபெரும்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து காஞ்சிபுரம் ஆரணி போலூர் வழியாக திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்க பருவதமலைக்கு தான் போக போகிறோம். இங்கேருந்து பருவதமலை போகிறதுக்கு கூகுள் மேப்பில் 4 hours ஆகும்னு போட்டிருக்கு. பார்க்கலாம் டியூச் கரெக்டாக ரீச் ஆகிறோமான்னு. ஏர்லி மார்னிங் 3:30 இந்த ரைடு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம தாம்பரம் வந்தாச்சு. இந்த பிரிட்ஜில் லெஃப்ட் சைடு கூட போகலாம். அந்த வழி எப்படி போகணும்? செங்கல்பட்டு வந்தவாசி போலூர் வழியாக பருவதமலை ரீச் ஆகலாம். இந்த ரூட்டை விட ஒரு 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ராவா இருக்கும். இப்போ போற வழி எதுக்கு சூஸ் பண்ணோம்னா, ஆல்ரெடி நாங்க வேலூர் போயிருக்கோம் இந்த ரூட்ல, சோ அதனால கொஞ்சம் ஈஸியா இருக்குமே இந்த ரூட் சூஸ் பண்ணோம். இன்னும் முடிச்சிருக்கு, 3 கிலோமீட்டர் தான் இருக்கு. இப்போதான் ரீசெண்டா இந்த ரோடு போட்டிருப்பாங்க போல, சோ முன்னாடி விட இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அவுட்டர் ரிங் பிரிட்ஜ் கூட கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ டைம் கரெக்டா 4:00 ஆகுது. நம்ம இப்போ முடிச்சூர் கிராஸ் பண்ணி மணிமங்கலம் கிட்ட வந்துட்டோம். நல்லா போயிட்டு இருக்கும்போது இந்த பெரிய கண்டெய்னர் நடுவுல வந்து ஃபுல் ரோடையும் ஆக்குபை பண்ணிடுச்சு. சரி ஓவர்டேக் பண்ணிட்டு போலான்னு பார்த்தா ஃபுல்லா மாடா இருக்கு. ஒரு 15 மினிட்ஸ் அந்த ட்ரக் கூட போராடிட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு வந்தா ஒரு டெட்லேஸ்டான ரோடு வருது. இங்க ரோடும் கேவலமா இருக்கு, லைட்ஸும் சுத்தமா இல்ல. பைக் ஹெட் லைட் தவிர வேற எந்த லைட்ஸுமே இல்லங்க, ரொம்பவே டார்க்கா இருக்கு. அந்த மணல் மூட்டையை பார்த்தா கொஞ்சம் அள்ளு கலப்புது, யாரோ உட்கார்ந்து இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. எந்த அளவுக்கு இருட்டா இருக்கு நீங்களே பாருங்க டியூச். இது எதுக்குடா ஆஃப் பண்ற? இல்ல இல்ல, இதுக்குள்ள தான் போக போறோம். லைட் ஆஃப் பண்ணா சுத்தமா ஒண்ணுமே தெரியல, செம்ம டார்க்கா இருக்கு. நைட் டைம்ல இந்த வழியா வர்றது சுத்தமா சேஃப் இல்ல. சோ நீங்க இந்த வழியா வராம ஒரகடம் ரூட்டா வந்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும். ஒரு வழியா ஸ்ரீபெரும்புத்தூர் ரீச் ஆயிட்டோம். இதுக்கு மேல ரோடு நல்லா இருக்கும்னு பார்த்தா இங்கேயும் ரோடு வேலை நடக்கிறனால டேக் டைவர்ஷன் போர்டா போட்டிருக்காங்க. ஒழுங்கா செங்கல்பட்டு வழியாவே போயிருக்கலாம் போல. எவ்வளவு தூரத்துக்கு இப்படி இருக்க போதுன்னு தெரியல. நம்ம ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் எல்லாம் பார்த்துருப்போம், இங்க பார்த்தா டிஃப்ரெண்டா ஜியோ பெட்ரோல் பங்க் எல்லாம் இருக்கு. ஃபுல்லா டேக் டைவர்ஷன் போர்டா இருந்தனால கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. சரி கொஞ்சம் நின்று போலான்னு சைடா நிப்பாட்டிட்டோம். ஒரே ஃபாக் வேற இங்க ஃபுல்லாவே. ஒரு சில இடத்துல ரோட்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஒரு சில இடத்துல இந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. இந்நேரம் டேக் டைவர்ஷன் போர்ட்ஸ் எல்லாம் இல்லாம இருந்ததுன்னா இன்னுமே டிஸ்டன்ஸ் ரீச் ஆயிருக்கலாம். இப்ப நம்ம காஞ்சிபுரம் வந்துட்டோம். கொஞ்ச தூரம் போனோடனே ஃபர்ஸ்ட் டோல் வந்துச்சு. இதுக்கு மேல ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. இங்க இருந்து கிருஷ்ணகிரி 143 கிலோமீட்டர் தானா. ஆரணி தாண்டி ஒரு இடத்துல டீ பிரேக்காக ஸ்டாப் பண்ணோம். இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே இதமா இருக்கு. டீ அண்ட் பிஸ்கெட் காம்போ வேற லெவல். டோட்டலா இது வரைக்கும் 120 கிலோமீட்டர் கிட்ட கவர் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட விடிஞ்சிருச்சு. அப்படி இருந்து எவ்வளவு ஃபாகியா இருக்கு பாருங்க. நம்ம வில்லேஜ் ரோட்ல போறனால இங்க ஃபுல்லா தென்னந்தோப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் எல்லாம் இருக்கு. டியூச் இந்த பில்டிங்க பாருங்களேன், அப்படியே செக்ரட்டேரியட் மாதிரியே இருக்கு. ரெண்டு சைட்லயும் மரம், நடுல ரோடு, பைக் ஓட்ட ரொம்பவே சூப்பரா இருக்கு. இதே மாதிரி எல்லா ரோட்ஸும் இருந்ததுன்னா ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். நடுல ஒரு இடத்துல ஸ்டாப்பிங்க போட்டா இங்க போற பஸ் கார் எல்லாமே சம ஸ்பீட்ல போறாங்க. இந்த மலையை பாருங்க டியூச், எந்த அளவுக்கு ஃபாகியா இருக்குன்னு. இங்க வேற இந்த குரங்கெல்லாம் நடு ரோட்ல போகுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் இந்த ரோட்ஸ்ல, பிகாஸ் ஸ்பீடா வரும்போது ஏதாவது குரங்கு நடுல வந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாயிடும். இந்த வழியா தான் நம்ம மலைக்கு போகணும். சப்போஸ் நீங்க பஸ்ல வரீங்கன்னா இந்த ஜங்ஷன்ல தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. இந்த ரோட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே கூகுள் மேப்ல பாருங்க, பிகாஸ் நாங்களே கொஞ்சம் கிராஸ் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்தோம். இங்க இருந்து உள்ள போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ஆகுது இருக்கும். சப்போஸ் நீங்க பஸ்ல வந்தீங்கன்னா இங்க இருந்து பருவதமலை என்ட்ரன்ஸ் வரைக்கும் நடந்து போற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க ஆட்டோல வரலாம். அதே மாதிரி நீங்க ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா இங்க இருந்தே யூஸ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் பார்க்கிங் கிட்ட ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். அது அந்த அளவுக்கு ஹைஜீனிக்கா இருக்காது. அதே மாதிரி பார்க்கிங் கூட ரொம்பவே வைடா இருக்கும். சப்போஸ் நீங்க பைக்ல வரீங்க இல்ல கார்ல வரீங்கன்னா ரொம்பவே சேஃப்டியா உங்களுக்கு பார்க்கிங்ஸ் எல்லாம் இருக்கும். எங்களுக்கு ஒரு பைக் 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க, ஸோ கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சொரவிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பருவதமலைக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இங்கே எடுத்த ஃபுல் பிளாக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதை கார்டில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே டியூஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.